இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கேஷ்க்ரோ ஆப் பத்தி தான். இந்த கேஷ்க்ரோ ஆப் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய யூடியூப் சேனல்ல அட்வர்டைஸ்மென்ட்ல பார்த்திருப்பீங்க. கேஷ்க்ரோ ஆப் எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஃபுல் டீடைலா பாப்போம். இந்த வெப்சைட் பாத்தீங்க அப்படினா ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்னு சொல்லலாம். இவங்களோட மெயின் பிரான்ச் பாத்தீங்க அப்படினா இந்தியால குருகிராம் ஹரியானா ஸ்டேட்ல இருக்கிறவங்க இந்த வெப்சைட் பில்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு கேஷ்பேக் வெப்சைட். நீங்க அமேசான், ஃபிளிப்கார்ட், ஏஜியோ, சாம்சங் இப்படி எந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு கேஷ்பேக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசான் வந்து இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிவி வாங்குறீங்க அப்படின்னா அமேசான் வந்து அவங்களுக்கு ஒரு 5% அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு 4% அப்படி இல்லைனா 3% அந்த மாதிரி உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கேஷ்க்ரோ. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அமேசான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் ட்ராக்டின் வித்தின் 48 hours கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஏதோ ஒரு பொருள் இந்த ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மெயிலுக்கு நீங்கள் இந்த பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அந்த அமௌண்ட்டுக்கு இத்தனை பர்சன்ட் அமௌண்ட் ட்ராக் ஆகிருக்கு அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு விசிட் ரீடெய்லர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இதை ஆட்டோமேட்டிக்காக அமேசான் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிரும். ஸோ இதில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வெப்சைட் வழியாக யூஸ் பண்ணுங்கள். அமேசான் ஆப் வழியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ராக் ஆகாது. ஸோ வெப்சைட்லனா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா டேக் கேஷ் KACOM-21 இதுதான் அவங்களோட ட்ராக்கிங். ஸோ இப்படி தான் ட்ராக் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு பர்ச்சேஸ் பண்ணாலும் அதிலிருந்து ஒரு ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜியோ, இதோடய கேஷ்பேக் ரேட் பார்த்தீங்கன்னா 1 hour ட்ராக் ஆகும்னு போட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கேஷ்பேக் வந்து ட்ராக் ஆகலை அப்படின்னா நீங்கள் க்வரி ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ஐடி சப்மிட் பண்ணிங்கன்னா அதுவும் ட்ராக் பண்ணிடும். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கேஷ்பேக் டைம் பார்த்தீங்கன்னா 90 days. நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த பொருள் டெலிவரி ஆகி 90 days அப்புறமா தான் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதில் இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜியோ ஆப் ஆர்டர், அதாவது அந்த ஆப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது இந்த கேஷ்பேக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்க்கு கீழே 100 reward ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் வந்து டெம்ப்ரரியாக அவங்களோட அஃப்லீட் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மிந்த்ரா. ஸோ இந்த மிந்த்ரா பார்த்திங்க அப்படின்னா 6% கேஷ்பேக்னு கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா ஷாப்பிங் சைட்ஸு SBI கிரெடிட் கார்டு, சிட்டி கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கினா கூட அதுக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு ரெஃபர் கூட பண்ணலாம். சாம்சங்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க 2.25% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா 1 hour ட்ராக் ஆகும். நோ கேஷ்க்ரோ கேஷ்பேக் ஃபார் பல்க் ட்ரான்சாக்ஷன். ஒரே அக்கௌண்ட்டில் ஒரே ஐபி அட்ரஸ் வச்சு ஒரே அட்ரஸ்க்கு நிறைய ஃபோன்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபோன் ஆர்டர் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதே ஃபோன் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுவே பல்க் புக்கிங் ஆயிரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கேஷ்பேக் அமௌண்ட்டை உங்களுக்கு பேங்க்கில் அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 6 months முன்னாடி ஓப்பன் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் நான் டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1846 rupees. பார்த்தீங்கன்னா பெண்டிங் கேஷ்பேக் அமௌண்ட் வந்து 898 இருக்குது. பெய்டு கேஷ்பேக் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 947 இருக்குது. ஸோ இந்த 947 அவங்க எப்படி பே பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் கிஃப்ட் வவுச்சராக எனக்கு இமெயிலுக்கு அனுப்பி வச்சாங்க. இதில் ரெஃபரல் ஏர்னிங்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒருத்தரோட ரெஃபரல் லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 rupees போனஸ் கொடுப்பாங்க. அவங்க ஃப்யூச்சரில் பண்ணுற ட்ரான்சாக்ஷனுக்கும் அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு ரெஃபரல் இன்கமாக கொடுப்பாங்க. அவங்க அனுப்பின அமேசான் கிஃப்ட் கார்டு வந்து நான் காமிக்கிறேன். அமேசான் கிஃப்ட் கார்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்கள் அமேசான் கிஃப்ட் கார்டாகவும் வாங்கிக்கலாம், ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் கார்டாகவும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் பேங்க்குக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அமேசான் கிஃப்ட் கார்டு. ஸோ நான் இப்போ இதை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு அமேசானில் போய் ஆட் பண்ண போகிறேன் அந்த அமௌண்ட்டை. ஆட் கிஃப்ட் கார்டு கொடுத்து இந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணால் ஆட் ஆயிரும். பார்த்திங்கன்னா 950 rupees வந்த அமௌண்ட் ஆட் ஆகிட்டு. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் கேஷ்க்ரோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கு உடனே எனக்கு வந்து இந்த மெயில் வந்திருக்கு.
பேமெண்ட் அனுப்பிட்டேன்னு சொல்லி வி பெய்டு யூ 947.70 பைசே அப்படின்னு சொல்லி வந்திருக்கு மெயிலு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஏதோ ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணி முடித்ததுமே உங்களுக்கு ஒரு இந்த ஆர்டர் ட்ராக் ஆகிட்டு அப்படின்னு வந்துடும். இன்றைக்கி ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன் சாம்சங்கில். ஸோ அதோடய ஆர்டர் டேட் போட்டிருப்பாங்க, ஆர்டர் ஐடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண அமௌண்ட்டு இயர்னிங் 289 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் டெலிவரி ஆகி 16ஆம் தேதி 8வது மாதம் 2021 தான் இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க பெண்டிங் கேஷ்பேக்லேருந்து அப்ரூவ்டு கேஷ்பேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய ரெஃபரல் லிங்க் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.